ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாச்ச சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். எல்லார் வீட்லேயும் பூஜா செலிப்ரேஷன் எப்படி போச்சுங்க? எங்கள் வீட்டில் பூஜா செலிப்ரேஷன் ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணினோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி ஆஃபீஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே. விஜயதசமிக்கு தான் லீவு. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, விஜயதசமி அன்றைக்கி தான் பூஜை செலிப்ரேட் பண்ணினோம். அந்த விலாக் தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? யூஸ்வலாகவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு சண்டே லீவுனாலே நான் வீட்டில் எல்லாேருக்கும் டிஃபன் காஃபியோ அதை பண்ணி கொடுத்துட்டு நான் மேலே வந்து ஃபஸ்ட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தான் நான் அப்புறம் எல்லா வேலையும் செய்வேன். அதே போல் தான் இன்றைக்கும் எல்லாேருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன். சாச்சு கீழே இருக்குது. சஹனாவும் அவங்க அப்பாவும் பூஜைக்கு வேணுங்கிற இதெல்லாம் பூ பழம்லாம் வாங்க போயிருக்காங்க. சரி, நான் வந்துட்டு டெரஸ்க்கு வந்து கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன். செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருக்கு, ரோஸ் எல்லாம் நிறைய பூத்துருக்குதுங்களா? ஸோ சுவாமிக்கு பறிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் இப்போ பறிச்சிட்ருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க சொன்னாங்க, அக்கா எல்லா கலர் டேபிள் ரோஸும் வைங்கக்கா நிறையா பாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிடைக்கல, இந்த பிங்க் கலர் டேபிள் ரோஸ் மாத்திரம்தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது அப்பத்துலேருந்தே இருக்குது. நான் மற்ற கலர் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வைக்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலையாக மிளகாய் மல்லி காய வச்சேன். ஏன்னா இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா வெதர் போய் போய் வருது. ஸோ அதனால் இன்றைக்கி மிளகாய் மல்லி மாத்திரம் ஃபஸ்ட்டு காய வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்த பூ. இவ்வளோ பூ பூத்துருக்கு. என்ன தான் நம்ம கடையில் வாங்குகிற பூவை விட நம்ம வீட்டில் பூக்கிற பூக்கு ஒரு தனி ஒரு மகத்துவம் தானே. ஸோ இது வீட்டில் பூத்த பூ கொண்டு வந்து வச்சுருக்கேன் சுவாமிக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பாதாம் பிசினின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குற ஒரு பொருள். இது வந்து மருந்து கடையிலையும் கிடைக்கும், ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு 3 hours 4 hours நல்லா ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறையா வரும். இது வந்து பாலில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நம்ம இந்த இப்போ ரோஸ் மில்க் அந்த போலெல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, செய்கிறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டோம்னா, சர்பத் அந்த போலெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, அது இப்போ கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கடையில் கடைக்கு போயிட்டு சகனாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. ஹாய் ஹாய், சரஸ்வதி பூஜையோட செலிப்ரேஷன், விஜயதசமியோட செலிப்ரேஷனு. என்னங்க வாழை மரம் நடப்புறோமா நம்ம வீட்டில்? சாச்சிக்கு கல்யாணமா? பிளாஸ்டிக்லாம் இருக்கு, போடலாமா? என்னங்க அப்படி கேட்பாங்க, இங்க ஒண்ணு கட்டணும் அங்க ஒண்ணு கட்டணும் எல்லாரும் கேட்பாங்க. என்னங்க கல்யாணமா? இல்ல இல்ல, இங்க ஆடு ஒருத்தவங்க மேய்ச்சிட்டு வருவாங்கல்ல, ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க. ஒரு பாட்டி ஒரு பாட்டி வந்து இங்க வந்து ஆடு கொண்டு வருவாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட அம்மா ஒருத்தர் இருக்காங்களா? அவங்க அம்மாவை தான். சின்ன வயசு 96 தான். சரியா, 96 வயசு தான் ஆகுது. வயசு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் தான் இருக்கு சாகனுக்கும் அவங்களுக்கும். சாகனுக்கு 5 வயசு, அவங்களுக்கு 96 வயசு. 1 வயசு தான் பெரியவங்க. சரியா, 6 5 அவ்வளோதான். சட்டை எங்க இந்த சீதாப்பழத்தை எப்பதான் பறிப்பீங்க? யாராவது பறிச்சு போயிடுவாங்க. சாகன் உள்ளவா, திருப்பி கடைக்கு போறீங்களா? என்னாச்சு? அம்மா அதை வாங்க. எங்க நீங்க அவனை ஹேர் கட் பண்ணணும்னீங்களே? இரு, அப்பா போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். பூசணி மடி மேல வையே, இல்லன்னா கிரைண்டர் கிட்ட கிச்சன்ல வைமா. அம்மா டாடி தண்ணி குடுமா. சகா நீ
அப்பா இல்ல வாங்க மத்த எடுத்துட்டு வந்துடா வண்டி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வந்து பாரு அக்கா பின்னாடி வச்சு உட்காந்துருந்தாளா அக்கா சொல்றா என்ன பண்ணிச்சு வாங்க போன அப்பாவை அக்கா இத கேளு குசிச்சா கூப்பிடு என்ன பண்ணிச்சு இருந்துச்சா வளமுறோம் அப்ப வண்டி ஓட்டுறோம் அது எல்லாம் இல்ல ஒழுங்கா ஓட்டு ஒழுங்கா ஓட்டு அடிக்குதுரா தலையில நீ வந்து அப்புறம் என்ன பண்ண ஒண்ணு அடிக்கும் அப்ப நான் மாறப்பா ஓய் எனக்கு தண்ணி எனக்கு ஏன்னா பாவம் வீட்டுல தண்ணியே இல்லல ஏண்டா தண்ணி கூட குடிக்க கூட மாட்டீங்களா அம்மா சரி கொண்டு வந்து தண்ணி கொடுமா தண்ணிய பத்தா தண்ணைய பத்தா இளநீர் புள்ளைய பத்தா தண்ணைய வச்சா இளநீர் புள்ளைய பத்தா கண்ணீர் இல்ல தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னுங்க உங்க பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு அப்பதான் எல்லாமே என்னப்பா நம்ம நேரம் தங்க நின்ன ரெண்டு வயிறுகளடி வயிறுகள அப்ப எனக்கு தோடு செஞ்சு கொடுங்க இந்த காதுல ஒரு கல் இந்த காதுல ஒரு கல் போட்டுக்கறேன் ஏன் சாச்சு நீ பெரிய வயிறுகள் இருக்கு தெரியுமா இது அது கோவிநூர் வயிறு அத யாரோ நகைய செஞ்சு போட முடியாது பார்க்கலாம் அந்த மாதிரி என் பிள்ளைங்க ஓ சகன வந்து கிளாப் பண்ணு சோ அதனால உங்க பிள்ளைங்களை பார்த்துட்டே இருக்கலாமா உண்மைக்கு வயிற கல்லு தான் பாக்க பாக்க பிடிக்கும் என் பிள்ளைங்க பார்த்தோன்னே பிடிக்கும் தெரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் அப்படி பிடிக்காத ரசனை கட்டுங்க அப்படி பிடிக்கலன்னு சொல்றவங்க ரசனை கெட்டவங்க சகனா பாருங்க காது இருங்க இருங்க சகனா காது குத்துங்க இங்க பாருங்க சகனாக்கு வந்துட்டு நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா காது குத்தி விட்டுருக்கோம் ரிங் போட்டிருக்கா இதுதாங்க அந்த காது இதுதாங்க 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 நேத்தி தாங்க குத்தி இருக்கா அதான் வலி காமிக்கா பெயின் இருக்கு பெயின் இருக்கு சரி போயிட்டு வாங்க அம்மா சீக்கிரம் வாங்க நான் பருப்பு வச்சுட்டே இருக்கிற போது வந்து பெல் அடித்தாங்களா பருப்பில் மஞ்சப்பொடி போடவே மறந்துட்டேன் இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டு குக்கரை வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் தான் யூஸ்வலாகவே சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போல் சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக தோல் உரிச்சிடலாம் ஸோ அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வெங்காயத்தோல் இந்த தக்காளி வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கிற பாத்திரம் இது இதை கொண்டு போய் டெரஸில் செடிக்கு போடுறதுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கும் நைட்டுக்கும் சேர்த்துக்கே நான் சாதம் வச்சாச்சு அதுக்கப்புறம் தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுருக்கேன் காலையிலேயே ஒரு அரை லிட்டர் பால் உரைக்கி ஊற்றி இது பசும்பாலுங்க என்னோடய தயிர் ரொம்ப சூப்பராக கட்டியாக இருக்கும் நான் அதோடய டிப்பும் நான் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி வந்துட்டு தயிர் உரைக்கி ஊற்றணும்னு சொல்லிட்டு சரிங்களா அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இது சுடு தண்ணி கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் சகனா அவர் ரூமில் வச்சுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சுடு தண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மணி பிளான்ட்டு அதில் சாச்சியோட இந்த என்ன சொல்லுவோம் குண்டு பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் மணி பிளான்ட் செடி வச்சா ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் நம்ம வீட்டில் கிச்சனில் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா இதில் வந்து வரலட்சுமி பூஜை அப்போ வாங்கி நான் ஒட்டி வச்சுருந்தேங்க இது ரொம்ப ரேட் ரொம்ப கம்மி 25 ரூபா கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நல்லாவே இருக்குது இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது நான் ஒட்டியே இவ்வளோ நாள் ஆகுது ஒன்றுமே ஆகலை பிரிஞ்சு கூட வரல அந்த வால்பேப்பர் அடுத்த டைம் அங்கே ஒட்டும் போது தான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வால்பேப்பராக வாங்கி ஒட்டணும் அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டிருந்தாங்க அக்கா ஸ்டவ்வு புதுசான்னு இல்லை இந்த ஸ்டவ் வாங்கி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க நான் யூஸ்வலாகவே சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது சிந்திட்டால் கூட நான் உடனே வந்து ஸ்டவ்வை நான் உடனே தொடச்சிருவேங்க எனக்கு அப்படி பண்ணினா மட்டும்தான் சமைக்கிறதுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் என்னோடய ஸ்டவ் எப்போவுமே புதுசு மாதிரி க்ளீனாக தான் இருக்கும் பூஜை ஜாமான்லாம் ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இல்லை 2வது தடவையும் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அம்மா தரடா ஐஸ்கிரீம் வாங்கிட்டுங்க ஐஸ்கிரீம் ஏ கொஞ்சம் கூலாக குடிக்கணும் போல இருக்குங்க அம்மா இருமா இருமா மாலை வாங்கினீங்களா ஓ மாலை எங்கே வாசலுக்கா எங்க வாசலுக்கா சாக நான் வீடெல்லாம் தொடச்சிட்டேன் சரியா துணி கூட்டிகிட்டு போயிருக்காளா அதெல்லாம் ரொம்ப தாகமாக இருக்குது
ஸ்டூல் எடுத்துறட்டா தோரணம் நிலாலே கட்டுறீங்க நீங்களும் சகனாவை தான் கட்டுறீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சு அந்த ரேட் இருக்கு எல்லாமே என்னது எல்லாமே பழம் தோரணம் தோரணம் பாரு 10 ரூபாய் இது ஒரு தொட்டி பரவாயில்லையே ஆக்சுவலி இது நேத்திக்கு நேத்திக்கோட இது இல்ல இல்ல ஒன்னும் பத்தனா கொண்டாடுவாங்க ஆமாவா ஏன்னா எங்களுக்கு சரஸ்வதி பூஜைக்கு லீவ் கிடையாதுங்க அதனால நாங்கள் விஜயதசமி அன்னைக்கு தான் வீட்டில் செலிப்ரேட் ஏன் நேற்றுக்கு நம்ம ஆஃபீஸில் 30 ரூபா ₹30 நாளே இது சின்னோண்டு கை சைஸ் கூட இல்லை அந்த பூ எடுத்துருங்க அந்த சாமி பூ அது உதிரும்னு நினைக்கிறேன் பார்த்துக்க தான் சாத்திட்டேடுங்க ஏன்னா உள்ளெல்லாம் தொடச்சிட்டேன் உள்ளெல்லாம் தொடச்சிட்டேன் வீடு இன்னும் படிக்கட்டு போட்டுக்கோங்க தான் நீங்கள் வண்டி எங்கே வச்சு கழுவ போகிறீங்க பார்த்துங்க அங்கே பூச்சி போட்டு இருக்கு அப்படின்னா நான் போட்டுக்கோ கழுவி விட்டுருட்டுமா ஆ சரி அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு என்ன என்ன காய் வாங்கிட்டு வந்தீங்க கோஸ் பொரியல் பண்ணலாமா எங்கள் சாச்சும் சகனாவும் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க சாப்பிடலாவா ஏங்க சாப்பிட்டு நீங்க தானே வீட்டோட சிங்கம் என்ன பார்த்து சொல்லு ஒழுங்கா சொல்லு அப்பாவோட ஹார்ட் என்னன்னு சொல்லி துடிக்குது ஹார்ட் பீட்டா ஹார்ட் பீட் டப் லப் டப் லப் டப் ஆமா எனக்கு எப்படி தெரியும் துடிக்குது சார்ஜ் இப்ப கேட்டா என்னோட ஹார்ட் பீட் எப்படி பா சொல்லுது என்ன சொல்லி பா துடிக்குது சாச்சு சஹனா சாச்சு சஹனா லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னா அப்பாவோட உயிர் நீ தானே பா அப்பாவோட உயிர் யாரு பா சொல்லு வாய் தான் சொல்லு நான் தான் லைட் கூட என்னடா இப்பதான் உயிர் சொன்ன உயிர் மட்டும்தான் குரா அப்பதான் ஒரு உயிர் தான் சொன்ன ஏய் சாமிக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க டாச்சு சரியா சரி பா ஏன் சாங் கண்டிப்பா சும்மா அதே போடுங்க ஆட்பீட் எப்படி துடிக்குது லாஸ்ட்ல சாக்லேட் அது மட்டும் குடுறாங்கன்னு ஐயோப்பா அங்க போய் சகனா முதல்ல கீழே கடிச்சு திட்டான் யாரு சரியில்லை கர்நாடகா ஆப்போசிட் ஆமா தானப்பா என்ன காஜு கத்திரி தானே
படம் எடுத்துட்டு இது யாருக்காக? இது உனக்காக. வீடா படிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. இதை வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? பாக்குறது நல்லா இருக்கு. கம்மிங்க. என்ன ஸ்வீட்டு? வீட்டுக்கார சின்ன வயசுல பாடி இருப்பார் கஸ்தூரி மாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க மேல இருக்க பாரு அதுதான் பழம் எல்லாம் வைக்கிறது மேல போயிட்டு கருப்பு டப்பு எடுத்துருவாங்க. போய் சாம்பார் வைக்கிறேன். என்ன பழம் வாங்கினீங்க? நாங்க ரொம்ப நாள் ஆச்சு பழம் சாப்பிட்டு எல்லாருக்கும் கோல்டு கோல்டு கோல்டுன்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ்க்கு மேல எங்க வீட்டுல பழமே வாங்கல. தேங்கானை தட்டி விட்டுட்டான் காலையில. அவ தான் அங்க வச்சு எண்ணெய் வச்சா. போயிட்டு சாம்பார் வச்சுட்டு நான் போய் படிக்கட்டு மட்டும் கூட்டி விடுறேன். போர்ட்டிக்கு கழுவும் போது மட்டும் என் கூட வா. ஏன்னா எனக்கு அதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊத்த ஆள் வேணும். டேடிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டுட்டு போ. அது ஆரஞ்சு சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை இது ஆரஞ்சு ஏங்க இது தாங்க சாத்துக்குடி பையனுக்கு வாயில கொஞ்சம் ப்ராப்ளம் ஒரு படத்துல புஷ்பத்துக்கு வந்து புய்ப்பம் அப்படின்னு வராது சாச்சுக்கு வந்து தூ வராது. சாச்சு தூத்துக்குடி எப்படி மாத்தா கொஞ்ச நேரத்துல வேற வேணா ஸ்வீட் வாங்கிட்டீங்க பழம் எல்லாம். இந்த வ்ளாக் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அதனால் இதோட நான் கட் பண்ணிட்டேன். நாளைக்கு இதோட கண்டினியூட்டியை நான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டேக் கேர், பை.